மறந்து விடாதீர்கள் மறந்து விடாதீர்கள். இது கையில தான் அடிபட்டு விழுந்தீங்கன்னு தினம் ஆஸ்பத்திரியில வந்து நிக்குங்க. எப்ப என் கூட டுயட் பாட வருவீங்க? இன்னும் பத்து நாள்ல பாரு. வா 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 வாங்க நம்பி வாங்க. வீரனுக்கு காயம் எது, தொண்டனுக்கு ஓய்வு எது, உனக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு எனக்கு தெரியும். ஐயா, ஏதோ முடிவெடுத்திருக்கீங்க என்ன? பேச்சு அடிப்படை அதிகமா பேசக்கூடாது. முழுமையான ஓய்வு தான் சீக்கிரம் குணப்படுத்தும். நீங்க இல்லைன்னா நம்ம கட்சி. ஆமா, நான் அரசியல் இருந்து விலகத்தான் முடிவு பண்ணிட்டேன். வாத்தியாட்டம் பரீட்சை எப்படி? நீங்க இல்லைன்னா நம்ம கட்சி எனக்கு இல்லை. என் தம்பிங்க பலசாலிங்க புத்திசாலிங்க, வாங்க உங்களுக்குள்ளே ஒரு முதல்வரை தேர்ந்தெடுங்க, ஆட்சி அமைங்க, நம்ம கட்சியோட கடவுளை நிறைவேற்றுங்க. என்ன என்ன பொறுப்பை என்கிட்ட விட்டுற போலாமா?
தலைமையிலான நம் கட்சி பெருவாரியாக வெற்றி பெற்றிருந்த போதிலும் முதல்வர் பொறுப்பை ஏற்க அவர் விரும்பாததால் ஜனநாயக முறைப்படி நமக்குள் ஒருவரை தேர்ந்தெடுக்க இங்கே குழுமியிருக்கிறோம். ஒருமனதாக ஒருவரை தேர்ந்தெடுக்கலாம். ஒருவருக்கு மேல் இருக்கும் பட்சத்தில் ஓட்டெடுப்பு அவசியமாகிறது. இப்போது விரும்புபவர்கள் யார் வேண்டுமானாலும் பெயர்களை முன்மொழியலாம். முதலமைச்சர் பதவிக்கு பேராசிரியர் மதிவண்ணன் அவர்களை முன்மொழிகிறேன். அதை நான் வழிமொழிகிறேன். முதலமைச்சர் பதவிக்கு கவிஞர் தமிழ்ச்செல்வம் அவர்களை நான் முன்மொழிகிறேன். நான் வழிமொழிகிறேன், வழிமொழிகிறேன், நான் அதை ஆதரிக்கிறேன். தமிழ் செல்வம் என்னும் நான் Do solemnly affirm that I will bear true faith and allegiance to the Constitution of India as by law established. சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாபற்றும் கொண்டிருப்பேன். That I will uphold the sovereignty and integrity of India. இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் I will faithfully and consciously discharge my duties as Chief Minister for the State of Tamil Nadu. தமிழ்நாடு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சாண்டின்படி என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் And that I do right to all manner of people in accordance with the Constitution and the law without fear or favor, affection or ill will. அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை பட்ட சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பல தரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் உளமார உறுதி கூறுகிறேன். அம்மா, யார் புஷ்பா? அடிபட்டு விழுந்தப்போ ஒரு தடவை கூப்பிட்டீங்க. மயக்கத்தில் என்னை பார்த்த உடனே ஒரு தடவை. ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே ரெண்டு தடவை. மொத்தம் நாலு தடவை. யார் இந்த புஷ்பா? எனக்கும் புஷ்பாவுக்கும் என்ன சம்பந்தம்? புஷ்பாவுக்கு தலைகீழாக ஒரு உருவத்தை படைக்க முடியும்னா அது நீதான். எப்படி? புஷ்பா அடக்கமானவ. நான் அடக்கம்னா என்னன்னே தெரியாதவனி. புஷ்பா புத்திசாலி. நாலு வார்த்தை பேச வேண்டிய இடத்துல ஒரு வார்த்தை பேசுவா. நீ பேச்ச நேரத்தை பணம் கொடுக்கணும். புஷ்பா குடும்ப பொண்ணு. முழங்கால் அளவு முடி, பொறுமைசாலி, மென்மையான குணம். இருக்கிற இடம் தெரியாது. பெரியவங்க கிட்ட மரியாதை, தங்க மாதிரி நல்ல குணம். அப்புறம் சொல்லுங்க. உனக்கு படிச்ச திமிரு, நுனி நாக்கு இங்கிலீஷ், புத்திசாலி இந்த கருவம். யார கவுக்கலாம் வந்தோம். அப்புறம் ஏன் என்ன புஷ்பா அப்ப கூப்பிட்டீங்க? ஏன் என்ன புஷ்பான்னு கூப்பிட்டீங்க? அவளுக்கு ஒரே முகம். அதே கண், அதே மூக்கு, அதே வாய். நம்ப முடியாத சாயல். சும்மா போய் சொல்றீங்க, நான் நம்ப மாட்டேன். உன்னை நம்ப வைக்க புஷ்பாவை இங்க கொண்டு வர முடியாது. ஏ, அவங்க இல்லையா? புஷ்ப முகமே தான். நான் நம்ப மாட்டேன், ஆனா நல்லா இருக்கு. புஷ்பா உங்க மனைவியா? ரொம்ப கதறிச்சிங்களா? என்னையும் கல்லுக்கு போறீங்களா? பாருங்க, அதே கண்ணு, அதே மூக்கு, அதே முகம், அதே காதல் வரல?